Hey guys, welcome to Update Kadai. இன்னைக்கு அப்டேட்டில் நம்ம என்ன ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மேட்சோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் T20 மேட்ச்சில் டாஸை ஜெயிச்சாரு கேப்டன் பவுமா. முதல்ல ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாருங்க. அடுத்ததாக ஓப்பன் செய்ய வந்தாங்க இந்தியன் ஓப்பனர்ஸ் கெய்க்வாட் அண்ட் இசன் கிஷன். போன மேட்சும் வேறையே இந்த மேட்சும் ஆடுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரசிகர் ஃபேன்ஸில் இருந்துச்சு. ஆனால் அதுக்கான பலனே இல்லைங்க. வந்தார் வழக்கம் போல கெய்க்வாட் அவுட் ஆகி வெளியே போயிட்டாருங்க. அடுத்ததான் இசான் கிஷன் அண்ட் சையஸ் ஐயர் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. இடையில எதிர்பாராத விதமாக இசான் கிஷன் அவுட் ஆனார். அவரு தன்னோட பங்குக்கு 34 ரன் அடிச்சார் 21 பந்தில் 2 பவுண்டரி 3 சிக்ஸர். இவர் அவுட் ஆனதுதான் இந்தியாவுக்கு ஒரு பெரும் ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து வந்த ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் பெருசாக இதுவே பண்ண முடியல. அடுத்ததாக ஐயரும் அவுட் ஆகி வெளியே போனார். அவரு தன்னோட பங்குக்கு 40 ரன் அடிச்சார் 35 பந்தில் 2 பவுண்டரி 2 சிக்ஸர். அவரும் வெளியே போக சரி லாஸ்ட்ல ஃபினிஷராக டிகே இருக்காரு ஒரு அளவு டிசன்டான ஸ்கோர் கொண்டு வருவார் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இந்தியன் ஃபேன்ஸ். அதை தான் அவர் அங்கே பண்ணார். அவரு அவரோட பங்குக்கு 30 ரன் நடித்தார் 21 பந்தில் 142 ரன் நடிக்க முடிஞ்சதுங்க. இந்தியானால 20 ஓவர் முடியல. இந்த 149 ரன்னை ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதாங்க உள்ளே வந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஓப்பனர்ஸ். ஆனால் அதையும் நாங்கள் டிஃபெண்ட் பண்ண முடியும் எங்களால் எங்கள்கிட்டையும் பவுலிங் திறமை இருக்குது அப்படிங்கிறத காட்டினாங்க இந்தியன் பவுலர்ஸ். புவனேஸ்வர் குமார் கச்சிதமாக பவுல் பண்ணாருங்க. ஹென்ரிக்ஸை முதல் ஓவர்லேயே தூக்குனார். அடுத்ததாக பிரிட்டோரியஸ் வேண்டர்டேசன் இவங்க மூணு பேரையுமே காலி செஞ்சார் புவனேஸ்வர் குமார். அடுத்ததாக உள்ளே வந்தாருங்க ஹென்ரிக் கிளாசன். அவர் தாங்க இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்டே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாரோ கடைசி வரைக்கும் கொண்டு போனார் இந்த மேட்சை. அவரு தன்னோட பங்குக்கு தன்னோட அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 81 ரன் அடித்தாருங்க 7 பவுண்டரி 5 சிக்ஸர். இந்தியன் பவுலரை சதச்சிட்டார் அவர். பவுமா இடையில அவுட் ஆகி அவரும் வெளியே போனார் 35 ரன் அடித்தார். அவரு கேப்டன் ஆடி வெளியே போயிட்டார். அடுத்ததாக கிளாசனும் அவுட் ஆகி வெளியே போனார். சரி இதுக்கப்புறமும் மேட்ச் முடிவு வந்துருச்சு இதுக்கப்புறம் நீ யார் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன மேட்ச் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு இடத்துல இருக்கும்போது ஃபினிஷராக ஒருத்தர் இருந்தார் கில்லர் மில்லர். அவரு அவரோட பங்கை கச்சிதமாக முடித்தார். சவுத் ஆஃப்ரிக்காவும் இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்சை ஜெயித்ததுனால இந்த சீரீஸில் 2-0 அப்படிங்கிற கணக்கில் லீடிங்கில் இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் யார் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆடின ஹென்ரிக் கிளாசன் தாங்க வாங்கினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.